இல்லை, நான் சொல்கிற விஷயத்தை கொடுத்து கவனிங்க. உங்களுக்கு உங்கள் பிளான்லாம் சரியில்லை பார்த்துக்கிட்டு. வியாழக்கிழமை ரெண்டு நாளையும் முன்னாடி தான் 11 ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன். அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் சனிஞாயிறில் கேட்பாங்க, பழத்தை எடுத்து வச்சு அப்புறமாட்டி கொடுங்களேன். இப்போ குடிகார பயிருங்க என்ன கிடைச்சா அன்றைக்கே செலவழிச்சு சனிஞாயிறு தொந்தரவு பண்ணுறான். சனிக்கிழமை காலையில் கொடுத்தா சாயந்தரம் கேட்குறான், சாயந்தரம் கொடுத்தா ஞாயிற்றுக்கிழமையும் தெய்வங்கிறான். இப்போ அவன் தம்பியை வேலையை விட்டு தூங்கிடுவான், எலக்ட்ரிஷியனை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறான். சும்மா தொந்தரவு காலையிலேருந்து எலக்ட்ரிசி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது. சனிக்கிழமை கரண்ட்டு கட் பண்ண ரொம்ப தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது. கரண்ட் மூலம் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். காலையில் 2 தோசை சுட்டிருப்பேன், 3வது தோசை கல் இருக்குது. அப்போ ஆஃப் பண்ணலாம். சரி, அப்போ நினச்சேன் 3 தோசையுமே நான் திங்காத, உடம்புக்கு வர கழுகிட்டு தூக்கி அடிக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். 2 தோசைக்கு மேலே சரி, 3 தோசை சாப்பிட்டேன். ஒரு காப்பி சாப்பிட்டேன், மத்தியானம் வெண்டைக்காய் பொரியல் நிறைய சாப்பிட்டேன், சாதம் சாப்பிட்டேன். இப்போது இன்றைக்கி அவன் அது அந்த இன்றைக்கி சனி வியாழக்கிழமை 11 பில்லியன் கொடுத்து அது பணத்தை வச்சுட்டு சனி ஞாயிறு கொடுக்கணும். அது தொழிலாளி போதும் சனியும் கொடுக்க மாதிரி இந்த குடிகார பயிரால் சமாளிக்க முடியல. என்னத்தை கொடுத்தாலும் சனி ஞாயிறு உற்பத்தி பண்ணுங்க அப்படி வர பண்ணீங்க எனக்கு. அது என்ன சொல்கிறான், நீ வார நாட்களில் என்ன கொடுத்தாலும் சனி ஞாயிறு உற்பத்தி பண்ணி கொடுக்கணுங்க, அப்படி வராது. என்றைக்கு வருமா எனக்கே வரான் அவன் சொல்கிற நாளைக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியுமா? சொல்கிற நாளைக்கு அவள் என்றைக்கு லீவ் வருதோ என்னைக்கு வருதோ அப்போல்லாம் கேட்கணுங்க. மற்ற நாளில் குடித்தா தின்னா உடம்புல ஓட்டாதா? மற்ற நாள் எதுக்கு லீவ் நாளில் சரிங்க எனக்கு புரிய மாட்டேங்க. பார்த்துக்கங்க, வாரம் எந்த நாள் கொடுத்தாலும் சனிங்க யார் எனக்கு சம்பாதிச்சு கொடுக்காங்க. அது சொல்கிற நாளைக்கு ஐடியா வருமா? அது வர்ற நாளைக்கு தானே வரும். அப்போ நீங்கள் பணம் இந்த பிரச்சனை தீக்கணும்னா பழத்தை இந்த மாதிரி அவர் பின்னே வர்றப்போ பணத்தை வச்சு தான் அவனுக்கு கொடுக்கணும். அவன் நேரடியாக அவங்க அவனை காரை நடத்தி அடைச்சல் பண்ணும்போது எல்ஜி சுண்டி விடுது, எல்ஜி கவர்மெண்ட் தர வேண்டேன். அவன் ஒரு மழையன் சொல்ல இதுக்கு ஆடிக்கிட்டு இருக்கான். நாங்கள் அவங்க அரசாங்கத்துக்கு 2 லட்சம் 1 லட்சம் கொடுத்துட்ருக்கேன். இப்போ என்ன பண்ணுவான், எல்ஜி இல்லைன்னா கடலை வண்டிக்காரன், அதாவது ஊரில் உள்ள காய்கறிக்காரங்களாம் ஏறி விடுவான், டிமாண்ட்ஸை ஆகி விடுவான். அந்த கடலை வட்டிக்காரன் காய்கறிக்காரன் அவன் ஆகி விடுவான். இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவன் வெறிக்கெல்லாம் ஈடு கொடுக்க முடியல. ஐயா 62 வயசில் இல்லைங்க, அதான் நான் அந்த புது நாட்டு கூட்டு போயிருக்கேங்க. இவன் வெறிக்கும் ஈடு கொடுக்க முடியுமா? எவ்வளோ எவ்வளோ சம்பாதிச்சு கொடுத்துட்ருக்கேன். அவ்வளோ திருத்தி வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கத்துறானே, எலக்ட்ரிஷன் யூஸ் பண்ணி தொந்தரவு இன்றைக்கி வர 4 மட்டும் தொந்தரவு பண்ணியிருக்கான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த வேட்டாங்க அந்த இடம் சங்கட இந்திய அரிசி என்ன பண்ணுறாங்க? பெட்டாடி கலா என்ன பண்ணுறா? இந்த மாதிரி இடம் கொடுத்தாச்சுன்னா ஒரு பக்கம் போனால் அதிகமாக சாப்பிடாதீங்க, ஒரு இன்னொரு பக்கம் போனால் ஆர்டிக்கல் கொடுக்காது பரிசு பண்ணுங்க. ஒரு பக்கம் வந்து நிறைய சாப்பிடாதீங்க, திருட்டு ஒரு உருட்டு சோறதுன்னு இருக்க முடியுமா? உடம்பு நீங்கள் துணி தோச்சிருக்க அது வேலையிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் சாப்பிடவே சாப்பிடாதுன்னு கொண்டு போகிறா, இன்னொரு பக்கம் ஒன்று பாதுகாப்பு தூக்கி அடிக்காதுங்க. இதை நம்ம எப்படின்னு தெரியல. இதை இவே வந்து செய்யலாம், எனக்கு புரிய மாட்டேங்க. பார்த்துருக்கு, ஒரு உருட்டு சோற திருட்டு தோசை அப்புறம் அடுப்பாக கரண்ட் ஆஃப் பண்ணிட்டான், தோற்கிறதெல்லாம் எடுத்து திருப்பி வச்சப்போ கரண்டை விடுறான். இவன் எப்படி மேனேஜரானா? ஒரு படத்தை நமக்கால அது புரியணும், என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டாம், நம்ம உடம்பு நமக்கெல்லாம் தெரியணும். இவன் எப்படி மேனேஜரானா? இவரும் அந்த செக்யூரிட்டியாக இவன் எப்படி மேனேஜரானாங்க? இவன் அது புரிய மாட்டேங்கி. நம்முடைய ப்ராப்ளத்தை நம்ம தான் உணர்ந்து நம்ம தான் கண்டுபிடிக்க முடியுங்க. சுவிட்சை கொடுக்க முடியுமா? நம்ம தான் 4 மணி அனுபவம் போட்டு சரியாக வர மாட்டேங்குது, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சுவிட்சை விட பரிசு போய் போய் இவனுக்கு சனிக்கிழமை தீங்க முடியாது நம்ம செய்கிறான்னு கண்டப்போ அது என்னன்னு கண்டேன் நான். என்னத்தை கொடுத்தாலும் அவன் சனிஞாயிறு வேணுங்க. சனிஞாயிறு பழைய காலத்தில் பார்க்கப்போ காலையில் கொடுத்தா சாயந்தரம் வேணுங்க, சாயந்தரம் கொடுத்தா ஞாயிற்றுக்கிழமை செய்வேங்க. இவன் ஆசிரியம் வீடு கொடுக்க எத்தனை நாளைக்கு இந்த பஞ்சாயத்தியா எலக்ட்ரிஷியன் செக்யூரிட்டி தொந்தரவு தாங்க முடியல. என்ன பேப்பர் கூட ஒரு வருஷம் தான் இருக்கான். எலக்ட்ரிஷியன் செக்யூரிட்டி கவர்மெண்ட் குடியார பயிரெல்லாம் இருக்காருங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லையா? குடியார பயிரெல்லாம் இருக்காருங்க, சனிஞாயிறு வெளியிலாம் இருக்காருங்க. வாரம் என்ன நாள் கொடுத்தாலும் சனிஞாயிறு எங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணுங்க. அது முடியுமா? என்னால் நூறு உறுதி பண்ண முடியுமா? வாரம் நாளைக்கு அப்போ 2 நாளைக்கு முன்னால் 11 மணி கொடுத்துருக்கு. அது படத்தில் நீங்கள் வச்சிருந்து சனிஞாயிறு ஒரு கொடுக்கலாம்ல தொழிலாளி கொடுக்க மாதிரி. அவன் 7 தினம் கூட கம்பெனி கூட்டு போகிறாமல் இருக்குது குடிக்கிறதுக்கு. அதனால் அவன் கிடைக்கிற வாயில் வயிற்று எடுத்துகிட்டு நம்ம தொந்தரவு போட்டேன். நீ தீங்கியாங்க, நான் சாப்பாடு சாப்பிட இவன் வீட்டில் பொண்டாட்டி கூட படுக்க மாட்டானா? தீங்க மாட்டானா வீட்டில்? இவனுடைய நடவடிக்கைகள் சரியில்லை. எதுவானாலும் செல்ஃப் மேனேஜ்மெண்ட் தான் சரியாக இல்லை. இவனால் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஒரு மட்டும் சொல்லலாம், 4 மட்டும் கரண்டு கட் பண்ணி சாப்பிடா சாவுதான் வரும். திருத்த வச்சுட்டு இருக்கேன் நான். ஒரு மட்டும் சொன்னால் நியாயம், 4 மட்டும் கரண்ட் கட் பண்ணி சாப்பிடாதுன்னா நமக்கால தெரியணும். 62 வயசில் சரி, தப்பு போட்டால் சரி கரெக்ட் கரெக்ட் பண்ணிட்டு போகிறோம். சாப்பாடு பக்கமே போகாதுங்க, சாவுதான் வரும் அப்படின்னா. இவங்களை பெரிய தீக்கன்னா தம்பியை வேலையை விட்டு தூக்குங்க. செக்யூரிட்டி பண்ணுற வேலை தான் பார்த்துக்கிட்டு நேரில் வந்தான்னு சொல்லி அது தொழிலாளி ஆகிவிடுவான், கடை வண்டிக்காரன் ஆகிவிடுவான், காய்கறி இவருக்கு பல ஆட்கள் டெமான்ஸ் அடிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோ பூரா ஏறி விட்டு அடிப்பான். என்ன கண்ட்ரோல் பண்ணேன்னா இப்போ என்ன இருந்து நான் ஆளுதான் அவன் இஷ்டத்தை நம்ம அடைய முடியுமா? நம்ம 2 நாளைக்கு புரியாது. 11 பில்லியன் எவ்வளோ அமௌண்ட்டு கிட்டத்தட்ட நீ விலையில் மார்க்கெட் விலை 76,000 கோடி அதுக்குள்ளார பணத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அது அன்றைக்கே திரும்ப போட்டு நீ சனிங்க யார் என்ன எங்கே போய் உற்பத்தி பண்ண?
அப்போ நீ படந்து வச்சிருந்து தனியாக கொடுக்கணுமா வேண்டாமா அப்படி தொந்தரவு பண்ணுவான்னு. ஏன் அன்னைக்கே டிஸ்போஸ் பண்ணுறீங்க? தொழிலாளி கொடுக்கும் போது போதும் தனியாக கொடுக்கும்போது நீங்களோட ஒரு படம் வரப்படி ஏன் டிஸ்போஸ் பண்ணக்கூடாது? எனக்கு பாதிப்பு ஏற்படும், உடம்பு சரியில்லாமல் போகுது, சாப்பிட விட மாட்டேங்க, நான் தொந்தரவு பண்ணுறேன். மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு? ஓபி என்ன பண்ணுறாரு? மோடி மாமா என்ன பண்ணுறாரு? பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு மட்டும் தொந்தரவு பண்ண அதே வழக்கமாக வச்சுருக்காங்க. எலக்ட்ரிஷியன் ப்ராப்ளம் போக மாட்டேங்க. அதுதான் நம்ம நாட்டில் ஓட்டி விட்டுருக்காங்க. அங்கே யார் இருக்கா? இங்கே இருந்தாலும் எடுத்துகிட்டு போகிறான், அவன் தான் இருக்காங்க. இங்கே நேபாளிக்காரன் இருந்தாலும் அவன் மனசு தானே கேட்டால் அவனையும் ரொம்ப பண்ணுறான், அவனையும் உங்கள் போலீஸ் உழைச்சி போட உங்கள் இந்த இடத்த விட்டு சக்கரத்தோட பாதுகாப்பாக இல்லை பார்த்துக்கலங்க. ரொம்ப டார்ச்சர் இன்றைக்கு இன்றைக்கு காதல ரொம்ப தூக்கி அடித்து தேய்ச்சிட்டேன். அதுக்கடிச்சு எல்லாத்த அது பழி வாங்குற மாதிரி இருக்குது பார்த்துக்க. நம்மளாம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணா நம்மளாம் நம்மளை பார்த்து முடிவு எடுக்கணும். இவன் கண்ட்ரோல் போயிட்டு தான் இவன் வேணுங்கப்பா அதை வச்சு அடிப்பான். இப்போ சாயந்தரம் உள்ள சோறு பார்த்து ராத்திரி வரலன்னா அதில் மண்டை அடிக்க பார்க்குறான். உண்மையான காரணம் அவங்க ஆர்டர் கொடுக்குறாங்க, ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து தாக்குறாங்க, அதுக்கு நம்ம மேனேஜ்மெண்ட்டு சொல்லி போயிடுறாங்க. நமக்கு நமக்கு ஒரு மட்டும் தான் நமக்கு புரியாதா? ரெண்டு மட்டும் போட்டால் நம்ம கரெக்ட் பண்ணிக்க மாட்டேங்க. வயது என்ன அனுபவம் என்ன? இவங்க கையில் பிறகு போகணுமா? நம்ம இதில் தேவையில்லாத சங்கதி நடக்குது பார்த்துக்க. விட்டாட்டி சரியில்லை. நிறைய படிக்கிறப்போ வாதம் வருது, ஆதரவு எடுக்க முயற்சி செய்ய மாட்டேங்க. அப்போ படித்த ஆர்டர் விடணும் தான் ஆதாக இருக்கேன். உண்மையில ஆர்வம் இருந்தால் நிறைய படித்து வாதம் விட்டாட்டி தான் போகிறதான். அவன் எலக்ட்ரிஷியன் ரைட்டு ஆஃப் பண்ணவோ இதுக்கு அவன் தயாராக இல்லை. அப்போ நீ படித்து எப்படியாவது உற்பத்தி பண்ணி அதை சாகவே வர திங்காதேங்க. அப்போ நிறைய உற்பத்தி பண்ணி வாழை வர்றப்போ கரண்டாக அப்படி ஏதாவது செய்யணும் ஆசைய மாட்டேங்க. அவன் நீ உற்பத்தி பண்ணே எனக்கு வேணுங்க. இவனோட ப்ராப்ளம் தான் எப்பவுமே இருக்குது. எங்களுக்கே அறிவில்லை. எங்கேயாவது போட்டு மாற்றிக்க நல்ல ஒரு நமக்கு கோபம் திருவிழா ஜெனரேட்டரு எக்ஸசைஸ் ஆக்கிட்டு இருக்குமே ஜென்ரேட்டர் சென்பார் அங்கேயும் போட்டது 9 மாதம் ஆகுதியா இந்த நாடு உற்பத்தியாகி நாடு உற்பத்தியாகி 9 செப்டம்பர் 26 நீங்கள் வந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் அது இன்னும் உங்களால் ஒரு அளவு செய்ய முடியாது. நீங்கள் தொந்தரவு தாக முடியாது. வெறி பிடிச்ச அடையாளம் சரிங்க யாரும் வெறி. அப்போ நீ வேலைக்கிழமை 11 மில்லியன் கொடுத்து படம் வச்சுருந்து சரிங்க அடிப்பேன். உங்களுக்கு கேட்ட பற்றி ஆனால் எல்லா படம் இன்றைக்கியா கொடுத்துருவோம். சரிங்கார அடிப்பாக எக்ஸ்ட்ரா வரும். உங்களுக்கு அதே பேராசை. நீங்களும் அப்படி தானே இருக்கீங்க. இப்போ உங்கள் உயிரை விடுவது நான் அதை சாக மாட்டேங்க கேட்குறீங்க. ரெண்டு பையன் கூட ஆட்சி பண்ணுவேன்மா நம்பி ரெட்டியார் சாக மாட்டேங்க உயிரிழந்தான இருக்க செது போயிட்டார பாபு ராஜா கூட நான் 100 வயசு வர கலைஞர் மாதிரி ஆட்சி பண்ணுவேன்மா பத்தாதி அப்படியாமா தாயோ அதுதான் அக்கறை இல்லாமல் இருக்கான். அடிப்பட்டு சா எவ்வளோ தூரம் அடிக்கிற அடிக்கிற வந்த வாரம் ஆகும்னு ஏன்னா அக்கறை இல்லையா தேவையாமான்னு பத்து தாயோ வைக்கணுக்கு எவ்வளோ தூரம் அடிக்கிற அடிப்பட்டு சாகட்டும் என் டேப்லெட் தெரிஞ்சு சாக மாட்டான் தேவையா பின்னாடி மயிரை பிடிக்கிட்டு இருக்கான். இனிமேல் 4-5 மணி சொன்னா நமக்கால தெரியணும் அது ஆட்டி கொடுக்குறது தொந்தரவு பண்ணாலும் எலக்ட்ரிஷியன் சிக்னல் அழகாக பிடிச்சி வாழை வர்றது அப்போ சிக்னல் கொடுக்க மாட்டேங்க. நீ எப்படியோ உற்பத்தி பண்ணுங்க. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேலைக்கு டிஸ்போஸ் பண்ணிடுவோம் சனிங்க அடியோட எக்ஸ்ட்ரா வரட்டுன்னு அதாவது சொல்ல நாட்டில் எல்லாம் உற்பத்தி பண்ண முடியுமா? எனக்கு வேணும் வேணும் நான் என்ன போட அடிக்கிற அவனால் அனுபவிக்க முடியாது. அப்போ நீங்கள் வேலைக்குள்ள பணத்தை வச்சு இப்போ கொடுக்கலாம் தொழிலாளி கொடுக்க மாதிரி என்ன மாதிரி மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு? ஓபிஎஸ் என்ன பண்ணுறாரு? ஸ்டாலின் சார் என்ன பண்ணுறாரு? எது வைக்கா கொண்டு போய் விடுக்கையா இத்தனை மட்டும் அந்த ப்ராப்ளம் சொல்கிறது தேவையாமல் சாக மாட்டேன் கிளவச்சு தேவை வழி பிறக்கம் தேவையாமல்